இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் புது பெயரில் உயிர்த்தெழுதல் திருநாள் தொழுகையில் ஈழத்திலிருந்து பங்கு வரும் அனைவரையும் மண்டைக்காடு நினைவு திருச்சபையின் சார்பாக இத்தொழுகைக்கு வாழ்த்துக்களை வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை நோக்கி வந்தாகுவோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, மகிழ்வான உயிர்த்தெழுதல் திருநாளுக்காய் நன்றி படைக்கிறோம். இவ்வாண்டும் உயிர்த்தெழுதல் திருநாளை கொண்டாட எங்களை வழிநடத்தினீர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை போட்டுகிறோம். இத்தொழுகையில் பங்கு பெறும் அனைவரையும் ஆசிரதியும் உம்முடைய உயிர்த்தெழுதலே திருச்சபையின் எழுச்சி அடங்கியுள்ளது. கிறிஸ்து உயிர்த்தெழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றும் நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும் என்கிறார் துரியத்தோடார். எங்கள் பற்றுதியும் அதுவே. உயிர்த்த கிறிஸ்துவை எங்கள் வாழ்வில் அனுபவமாக்கி, உயிர்த்த கிறிஸ்துவை எங்கள் வாழ்வின் வழியாய் இந்த உலகிற்கு பறைசாற்ற இத்தொழுகையில் பங்கு பெறும் அனைவரையும் ஆண்டு தகுதிப்படுத்த வந்தாடுகிறோம். தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் உம்முடைய தலைமைத்துவம் எங்களுடன் இருந்ததாக இவைகளை இறைமகன் கிறிஸ்துவின் திருப்பெயரில் கொண்டாடுகிறோம். ஆமென். நாம் யாவரும் இணைந்து கீதங்களில் 179வது கீதத்தை இணைந்து பார்ப்போம். அதிகாரம் 20 வசனங்கள் 11 முதல் 18 முடியே. யோவான் 20வது அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 முடியே. மரியா கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளாடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர் அவர்களை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்,
யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதுகிறே என்று அர்த்தமா? இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவிடத்துக்கு உங்களை உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவளுக்கு சொல் என்றார். மகதலோனா மரியாள் போய் தன் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடன் சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை வாசித்து முடிந்தாய்த்து கிறிஸ்துவே, உம்முடைய நல்லாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜபம் செய்வோம். அன்பின் பரிசுத்த தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காய் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சாமி. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்முடைய ஆலய பிரகாரத்தில் வந்து நாங்கள் நோக்கி பார்க்கின்றதான நல்ல தருணங்களை எங்கள் வாழ்ந்த தந்தீரை ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தொழுகையை காணொலி காட்சி மூலமாக இல்லங்களில் இருந்து ஆண்டவரே கேட்டு உம்மை நோக்கி பார்க்கின்றதான உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய அன்பின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து ஒவ்வொருவரையும் என் தேவன் தாங்கி நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஓய்வு நாள் தொழுகை எங்கள் திருச்சபையின் பிள்ளையுடைய வாழ்களை அர்த்தமுள்ள ஆராதனையாக அமைய என்கே தேவனின் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. தகப்பனே, எங்கள் திருச்சபையை உங்களுடைய கரத்திலே நாங்கள் தருகின்றோம். எங்கள் திருச்சபையை ஆசீர்வதிக்கிற தேவன், என்னும் நீர் எங்கள் திருச்சபையை வழிநடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் திருச்சபையை வழிநடத்தி செல்கிறதானே இவருடைய அன்பிற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய மகனிலும் விசேஷித்த ஆவியை கர்த்தர் கொடுத்துள்ளபடியாய் நாங்கள் வேண்டுகின்றோம். எங்களுடைய திருச்சபையின் வளர்ச்சிக்காய் ஆண்டவரை எடுத்துக்கொள்கிறதான எல்லா முயற்சிகளிலும் அன்பின் திருபையை தங்கபடியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. அவர்களோடும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்கள் திருச்சபையை என்னும் ஆவிக்குரிய வாழ்விலே வழிநடத்தி செல்வதற்கான என்னும் ஆற்றலை கத்தனை கொடுக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகின்றோம் சுவாமி. தகப்பனே, எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு சபை குழந்தைகளுக்காய் நாங்கள் வேண்டுகின்றோம். ஒவ்வொரு சபை குழந்தைகளோடும் அன்பின் திருமையை தங்குவதாக. எங்களுடைய திருச்சபை ஆண்டவரே வளர்ச்சி பாதைக்காக எடுத்து செல்கிறதான எல்லா முயற்சிகளையும் கத்தனீர் வாய்க்கப்பட்டபடியாய் நீங்கள் வேண்டுகின்றோம் சுவாமி. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு சபை குழந்தத்தினோடும் இருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாய் நீங்கள் வேண்டுகின்றோம் தகப்பனே. எங்கள் திருச்சபையின் ஆண்டவரே எல்லா கிளைச்சங்கங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. எல்லா கிளைச்சங்கத்தின் அங்கத்தர்களோடும் டயமண்ட் கிருபை தங்குவதாக. ஆண்டவரே, எங்கள் திருச்சபைக்கு சான்றுள்ள சங்கங்களாய் அமைய கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் வேண்டுகின்றோம். இவ்வளவு நடத்தி செல்கிறதான உடைய பிள்ளைகளோடும் டயமண்ட் கிருபை தங்கும்படியாக நீங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, நிறைவான ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளிலே கொடுத்து கர்த்தரை தாங்கும்படியாய் நாங்கள் வேண்டுகின்றோம். என் தகப்பனே, எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளோடும் டயமண்ட் கிருபை தங்குவதாக. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே பலவீனங்களோடு அநேகர் இருக்கலாம். ஆண்டவரே, எல்லாருடைய வாழ்விலும் உடைய பலனை கொடுத்து கர்த்தரை தாங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதல் திருநாளை கொண்டாடுகின்ற எங்களுடைய பிள்ளையுடைய வாழ்விலே உம்முடைய உயிர்ப்பின் நிகழ்வு ஆண்டவரே ஒரு சரித்திரமாக அமைய கர்த்தரின் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் வேண்டுகின்றோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் இளைஞர்களுக்காய் ஜெபிக்கின்றோம். பாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு இளைஞர்களையும் பாலிபர்களையும் எட்டியவருடைய இடத்திலே பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் ஆண்டவரே பாலிபர்கள் ஆவிக்குரிய வாழ்விலே ஆண்டவரே என்னும் ஊற்றப்பட்ட பிள்ளைகளாய் எழுப்பி பிரகாசிக்க கர்த்தரின் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் வேண்டுகின்றோம் தகப்பனே. என்னும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் ஏற்ற விதமான நல்ல ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் கொடுத்து வழிநடத்தி நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நீ ஜெபிக்கின்றோம். அப்பா
ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே, உலகம் முழுவதும் ஆண்டவரே பரவிவருகிறதானே கொடிய வைரஸ் நோய்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவைகளை கத்தரி மாற்றி போட்டுள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலையும் எங்கள் திருச்சபையின் குடும்பத்தையும் கத்தரி எதிரிலிருந்து கத்தரி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டுகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, எந்தவிதமான தீங்கும் நோய்களும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை அணுகாதபடி கத்தரியை பொறுப்படுத்தி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை பூசி உம்முடைய பாதுகாவலை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுகின்றோம் தகப்பனே. அவர் நம்ம ஆண்டவரே வய ஓதியம் நிலையில் இருக்கிறதான குடும்பத்தின் பிள்ளைகளோடு உம்முடைய அன்பன் கிருபை இருக்கட்டும் சுவாமி. நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து கத்திரி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலகம் முழு நடைபெறுகிறதா ஆண்டவரே, எல்லா விதமான ஊழியங்களையும் கத்திரியில் ஆஸ்வதிப்பீராக. எங்களுடைய திருச்சபையின் மூலமாக தாங்கப்படுகிற மிஷினரி ஊழியத்திலும் உம்முடைய அன்பன் கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. பணி செய்கிற கள்ளிப்பாறை பணித்தளத்திலும் ஆண்டவரே அநேக மக்களும் கண்டுகொள்கின்ற காலங்களை கற்றுக்கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஒரு முறை கூட ஆண்டவரே இது ஓய்வு நாள் தொழுகைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது ஓய்வு நாள் தொழுகை ஆண்டவரே திருச்சபின் பிள்ளையுடைய வாழ்விலே ஆண்டவரே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற ஆராதனைக்கு அமைய என் தேவன் கிருபி சொல்லும்படியாய் மீட்டு பாத வேண்டிய ஒரு நல்ல பிதாவே. ஆமேன். அமர்ந்தவர்களாகவே தலைவரை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி கொண்டாடுவோம். வாழ்வில் இறைவா வீற்றெடுத்தவராய் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். இந்நாளுக்குரிய சிந்தனைக்காய் நாங்கள் ஆயத்தமாகின்றோம். சிந்திக்கிற இறை வார்த்தைகள் எங்களுடைய பற்றுதி வாழ்வுக்கு அர்த்தம் மிகுந்த சிந்தனைகளாக அமைய ஆண்டவர் எங்களோடு பேசும்படியே சொல்லுகிறோம். சிந்திக்கிறவர்களின் அடிப்படையில் எங்கள் வாழ்க்கை பயணத்தான் கட்டி எடுப்பேன். என் சிந்தனை வழியாய் எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி இறைவன் கிறிஸ்து திருப்பெயரில் வேண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. ஆமே. அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக வீற்றெழுதல் திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய பேராய் சிந்திப்பதற்காக வந்திருக்கிற பொருள் உயிர்ப்பு, கிறிஸ்துவில் வாழ்வை கொண்டாடுதல். ஆதாரமாக தெரிந்து கொண்ட இறைவாசகம் திரு யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் பிரிவு 20 திருமொழி 18, நான் ஆண்டவரையும் கண்டேன், நான் ஆண்டவரையும் கண்டேன். இயேசு கிறிஸ்துவின் மரணம் கல்லறையோடு இருந்திருந்தால் இந்த திருச்சபைக்கு வழி இல்லை. அவருடைய ஒரு உயிர்ப்பில் தான் நம்முடைய பற்றுதி நங்கூரமிடப்பட்டிருக்கிறது. திருச்சபை பிறந்திருக்கிறது, கிறிஸ்தவம் தழைத்திருக்கிறது. இதுவரை வரலாற்றில் நாசரேத்தூர் இயேசு என்று அறியப்பட்டவர் என்று கிறிஸ்துவாக நம்மை நிலைநிறுத்தி கொடுத்தார். அவருடைய உயிர்ப்பிலே திருச்சபையின் எழுச்சி அடங்கியுள்ளது. தூய போலார் குருந்து திருச்சி மக்களுக்கு சொல்கிற பொது குருந்திய 15, 14, 17 ஆகிய வாசகங்களில் கிறிஸ்து உயிரினர் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றும் அச்சியையும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும் என்றார். ரோமையருக்கு எழுதிய கடிதத்தில் 4-25 வாசகத்தில் நாம் இறைவனுக்கு ஏற்புடையதாகுமாறு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நிகழ்வில் உயிர்த்த கிறிஸ்துவை முதன் முதலாக கண்டவர் மகதலேனா மரியாள். உயிர்த்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை சீடனுக்கு அறிவித்தவரும் இவரே. யோவான் 20:18 அவள் தெளிவாக சொல்கிறார், நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லி சீடனுக்கு அந்த செய்தியை அறிவிக்கின்றார். இந்த மாதிரி யார் யார் அவருடைய சீடர்கள் இருந்தும் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தவராய் முதன் முதலாக என் மரியாளுக்கு காட்சி கொடுத்தார்.
இந்த மகளிர் பரியாளத்தில் சிறப்பு என்ன? இந்த உயிர்த்தெழுதல் நிகழ்வு நம்ம கற்றுத்தருகின்ற அறையூவல் என்ன என்பதை சுருக்கமாக சிந்தனை செய்வோம். இந்த மரியாள் யார்? புதிய ஏற்பாட்டு முதலில் ஏழு மரியாக்களை நாம் பார்க்கலாம். ஏழு மரியாக்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியா, இரண்டாவதாக இயேசுவான் உயிர்த்தெழுதலில் வருகிற மகளே மரியா, மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து அதிகமாக அன்பு கொண்ட பெத்தானியா குடும்பத்தின் லாசருடைய சகோதரி மரியா, நான்காவதாக யோவான் மார்க்கின் தாய் மரியா, ஐந்தாவதாக ரோமையின் மரியா, ஆறாவதாக கிளியோபாவின் மனைவி மரியா, ஏழாவதாக யோசேப்பின் தாயாகிய மரியா. எல்லா மரியாக்களிலிருந்தும் நட்சத்திர ஆசிரியர்கள் இவரை சற்று வேறுபடுத்தி காட்டுவதற்காக இடத்தின் பெயரோடு இணைத்து இந்த மரியாட்டிய பெயர் திருமறையிலே சொல்லப்படுகிறது. மகதலா என்கிற ஊரை சார்ந்த பெண்மணி, கப்பர்நகூம் துறைமுகப்பட்டினத்தில் தென்மேற்கு பகுதியில் 3 மைல் தொலைவில் அமைந்திருக்கிற ஒரு நகர் இந்த மகதலே. இந்த மகதலே ஊரை சார்ந்த பெண்மணி ஆனபடியால் இவள் மகதலே மரியா என்று சொல்லி அவள் அழைக்கப்படுகிறார். இந்த மரியா எத்தகைய? லூக்கா 8:2-3 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கிற போது லூக்கா நட்சத்திர ஆசிரியர் தெளிவாக இந்த பெண்மணியை குறித்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்து திருப்பண்டிகை காலத்தில் அவரை பின்பற்றிய அடியவரில் இவரும் ஒருவர். காரணம், இவளிடமிருந்த 7 அழகைகளை இயேசுவானவர் ஓட்டினார், விரட்டினார். ஆக கிறிஸ்துவின் ஆற்றலால் விடுதலையை பெற்றுக் கொண்ட இந்த பெண்மணி கிறிஸ்துவனுடைய திருப்பணியில் அவருக்கு துணை நின்றவர் என்று சொல்லி பார்க்கின்றோம். இறை பற்றுடைய ஒரு பெண்மணியாக இந்த பெண்மணி நமக்கு சான்றாக திருமறையில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது 3.5 ஆண்டு காலம் அவருடன் ஒன்றித்திருந்த சீடர்கள் ஓடி ஒளிந்தனர். லூக்கா 23:49 வாசித்து பார்க்கிற போது இயேசு கிறிஸ்துவின் பாடுமரண நிகழ்வின் எல்லாவற்றிலும் தொலைவில் நின்று பார்த்த பெண்களில் இவர் ஒருவராக நூல் ஆசிரியர் சுட்டிக்காட்டினார். இயேசு கிறிஸ்து சந்தித்த பாடுகளையும் நிந்தனைகளையும் அனுபவித்த வேதனைகளையும் பார்த்தவர். அவை மரியாவின் உள்ளத்தை உடைத்திருக்கும். அவர் சிலுவையில் ஒழிந்த இறை வார்த்தைகளை கேட்டிருப்பார். அவை மரியாவின் உள்ளத்தில் வண்டுகளாய் ஆழமாய் பதிந்தன. மேலும் இயேசுவானுடைய அடக்கத்திலும் இந்த பெண்மணி பங்கு பெறுகிறார். அருமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பு, பரிசேயர் நிக்கத்தையும் இணைந்து இயேசுவான் உடலை செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றி அடக்கம் செய்கிறார்கள். லூக்கா 27:65 வாசிக்கிற போது மரியா இல்லம் செல்லவில்லை, கல்லறைக்கு எதிரே அமர்ந்திருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மீது இந்த பெண்மணி வைத்திருந்த ஆழமான அன்பினை இது நமக்கு காட்டுகிறது. லூக்கா 8:3 வாசித்து பார்க்கிற போது உடனேயால் திருப்பள்ளிக்கு உதவிய பெண்மணி என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். செல்வராக இருந்திருக்க வேண்டும், அப்போதுதான் உடமையினால் அங்கு திருப்பள்ளியை தாங்க முடியும். அவர் செல்வமிகுந்த ஒரு பெண்மணி அழகையினால் பாதிக்கப்பட்ட போது அதிர்ந்து விடுதலை பெற்றுக் கொள்ள மருத்துவத்தை நாடியிருக்கலாம், பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கலாம். அத்தனை முயற்சிகளும் தோல்வியுறவே இத்தகைய சூழலில் இயேசுவானவரால் விடுதலையை அந்த பெண்மணி பெற்றுக் கொள்கின்றார். ஆகவே தான் தனக்கு இருந்த செல்வத்தை பயன்படுத்தி அல்லது உடமைகளை பயன்படுத்தி
பயன்படுத்தி இயேசுவாண்ட திருப்பள்ளிகளை அவர் துணை நிற்கின்றதாக பார்க்கின்றோம். அந்த நன்றி உணர்வுடைய ஒரு பெண்மணியாக இயேசுவாருடைய பாடவர்ணத்திலும் அவருடைய அடக்கத்திலும் அங்கே தன் பங்களிப்பை தந்து அடக்க முடிந்த பின்பும் கல்லறை எதிரே அமர்ந்து நிற்கின்றதாக பார்க்கின்றோம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் அவரது உடலில் தடுப்பான பொருட்கள் பூச ஆயத்தமாக சென்ற பெண்மணிகளில் இவர் ஒருவர் என்று சொல்லி மார்க்கில் 16 ஒன்றை வாசிக்கிற போது நாம் புரிந்து கொள்ள முடியும். திறக்கப்பட்ட கல்லறையை பார்க்கின்றார்கள், விண்தூதரின் செய்தியை அறிந்து கொள்கிறார்கள், அவர் உயிரினால் எழுப்பப்பட்டார் என்பதை சீடர்களோடு விண்தூதர் சொன்ன செய்தியை பகிர்ந்து கொள்கிறார்கள். எல்லாரும் வந்து கல்லறையை பார்க்கின்றார்கள், ஆனால் திரும்பி தங்களுடைய இருப்பிடத்திற்கு சென்றிருந்தார்கள். இயேசுவாருடைய மரணம் கிறிஸ்துவை பின்பற்றிய மக்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, இல்லை என்றால் அதை அவர்களால் ஜீரணித்துக் கொள்ளவில்லை என்று சொல்லிதான் சொல்லுவார். ஒரு பெரும் அதிர்ச்சியை அவர்களுக்கு கொடுத்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவருடைய அவரை வைத்திருந்த கல்லறையில் திறக்கப்பட்டிருப்பதையும் உடல் காணவில்லை என்று சொல்லக்கூடிய செய்தியை அறிந்ததும் அச்சம் இன்னும் அவர்களை அதிகமாக ஆழ்கொண்டது. ஆகவே தான் சீடர்களும் இந்த மகளே மரியாளுடன் இருந்த பெண்களும் திரும்பி சென்று விடுகிறார்கள். ஆனால் மரியாள் இந்த மகளே மரியாள் கல்லறையின் அருகே நிற்கின்ற ஒரு பெண்மணியாக பார்க்கின்றோம். திருப்பாடுகள் தாவீது தன்னுடைய பாடலில் வலுவாயிருந்தவர் திருப்பாடல் 34:8 நிலை ஆண்டவர் எத்தனை இனியவர் என்பதனை சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்பதனை சுவைத்து பாருங்கள். ஆக வாழ்வில் இயேசு கிறிஸ்துவின் இறையாற்றலை அனுபவித்த ஒரு பெண்மணி இயேசு கிறிஸ்துவால் வாழ்வில் இறை ஆசையை சொந்தமாக்கிய பெண்மணி இயேசு கிறிஸ்துவை வாழ்வில் சுவைத்த ஒரு பெண்மணி. ஆகவே தான் அத்தனை பேர் தாங்கள் தங்கியிருந்த இருப்பிடங்களுக்கு திரும்பி சென்ற பின்பும் அங்கே கல்லறை அருகே நின்று அவருடைய உடல் எங்கே என்று சொல்லி தேடுகிற ஒரு பெண்மணியாக அங்கு நிற்கிற இயேசு கிறிஸ்துவை தோட்டக்காரராக பிரிந்து அவருடைய உடலை கேட்கின்றார். எங்கேயாவது இருந்தால் சொல்லும் நான் எடுத்துக்கொண்டு வருவேன் என்று சொல்லி தன்னை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு பெண்மணியாக பார்க்கின்றோம். அங்கே உயிர்த்த கிறிஸ்துவை அந்த பெண்மணி சந்தித்தார். மரியாவே அழைக்கிற போது ரகூரி என்று சொல்லி அழைத்து அங்கு அவரை கட்டித் தொழுவதற்கு ஆயத்தமாகின்ற பெண்மணியாக பார்க்கின்றோம். ஆக கிறிஸ்துவை வாழ்வில் அனுபவமாக்கிய ஒரு பெண்மணி, உடமையினால் அவருடைய திருப்பள்ளியை முழுமையும் தாங்கிய ஒரு பெண்மணி, மட்டுமல்ல இயேசுவாண்டிய பாடத்தில் முழுமையாய் பங்கு பெற்ற ஒரு பெண்மணி, அவருடைய அடக்க முடிந்தும் கல்லறை எதிரே அமர்ந்திருந்த ஒரு பெண்மணி. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது முதல் முதலாக இந்த மகதலர் மரியாவுக்கு காட்சி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்பின் இறையவர்களே, ஆண்டுதோறும் உயிர்த்தெழுந்த நாள் பண்டிகையை நாம் கொண்டாடுகின்றோம். உயிர்த்த கிறிஸ்துவை மகதலினா மரியாள் அனுபவமாக்கினால் அந்த அனுபவத்தை சீடரோடு பகிர்ந்து கொண்டால் நான் ஆண்டவரை கண்டேன். நாம் உயிர்த்த கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அனுபவமாக்கி இருக்கிறோமா என்பதனை சற்று வாழ்க்கை பயணத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். நாகரிகம் என்ற வயதில் நம்முடைய விழாக்கள் எல்லாம் மதுவான விருந்து விழாக்களாகிவிட்டன. அதிகம் மதுபானம் விற்பனையாகும் விழாவாக மாறிவிட்ட ஒரு சூழல். உயிர்த்த கிறிஸ்துவை அனுபவமாக்கவில்லை என்றால் இந்த அவல நிலை தொடரத்தான் செய்யும். மகளிரால் மறையால் உயிர்த்த கிறிஸ்துவை வாழ்வில் அனுபவமாக்கி போல நாமும் உயிர்த்த கிறிஸ்துவை அனுபவமாக்குவோம், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்வோம். நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லி உயிர்த்த கிறிஸ்துவை மரியா அறிவித்தது போல நாமும் வாழ்க்கை பயணத்தின் வழியாய்
இந்த உலகிற்கு கிறிஸ்துவை அறிவிப்போம். கிறிஸ்துவின் ஆசியை ஆண்டவரே சொந்தமாக்குவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் வழியாக நாம் ஒவ்வொருவரையும் ஆசிரித்து வழி நடத்துவாராக. ஆமே. நாம் யாவரும் இணைந்து நம்முடைய திருச்சபையின் பாடல் புத்தகத்தில் 126 பாடல் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். வேகமாக பரவி மாறு வீடுகள் கொள்ளும் கொடிய வைரஸ் என்று
அத்தனை மக்களை பாதுகாத்திட வந்தோம். மாற்றில் நிறைந்த வார்த்தை செய்துவிடட்டும். அதன் வழியாய் அனைத்து மாநிலமும் பாதுகாக்கப்பட உம்மிடம் வீடுகின்றோம். வீட்டிலிருந்திருந்தால் அனைவருக்கும் மகிமாய் அமையட்டும். இறைவனால் நாங்கள் பெற்றுக் கொள்ளும் வாழ்க்கை பயணம் முழுமையும் உயிர்த்த கிறிஸ்துவை பறைசாற்றி மருகைக்காய் எங்களை தகுதிப்படுத்த எங்களை வழிநடத்தும் என உம் திருப்பாதம் பணிந்து எழுந்திருக்கின்ற மாட்டோமே. ஆசீர்வாதம் உலகினை படைத்த கடவுளை அன்பும் மாற்றத்தை மீட்க தம்மையில் சிலுவையில் கொடுத்து மூன்றாம் நாளில் வீட்டிலிருந்த கிறிஸ்துவின் அன்பும் உயிர்த்த கிறிஸ்துவுக்கு சார்ந்தாக வாழ உந்துதலும் தூயாக கூட்டுறவும் உங்கள் அனைவரோடும் இன்றும் இன்றைய காலத்திலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக ஆமென்.